இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் மூன்று கட்சிகளும் அல்லது தமிழ் இருந்தபடியே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சபைகள் அமைக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒருவருடைய உதவி இன்னொருவருக்கு கட்டாயம் தேவைப்படும். அந்த நேரத்திலே நாங்கள் இப்பொழுது இருந்த இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு ஒன்றாக சேர்ந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய மன வருத்தம் என்னவென்றால், ஜனநாயக போராளிகள் எங்களோடு சேர்ந்து உழைத்து கொண்டிருந்தவர்கள், அந்த ஜனநாயக போராளிகளும் இந்த ஜனநாயக தேசிய கூட்டமைப்பிலே போய் சேர்ந்து விட்டார்கள் என்ற செய்தி மிகவும் கவலை அளிக்கின்றது. உண்மையிலே இந்த கட்சிகள் தமிழ் தேசியத்தை நோக்கிய இந்த கட்சிகள், தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்துகின்ற கட்சிகள் வரும் அரசியல் கட்சிகள் அல்ல. இது விடுதலை இயக்கம். விடுதலை இயக்கத்தின் ஒரு பணியாகத்தான் அரசியல் நடைபெறுகிறது. ஆகவே இந்த விடுதலையை முற்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை என்பதிலே அதிகமான பிரச்சனைகள் உமக்கு இருக்கின்றது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுவும் ஒவ்வொரு விதமான இரண்டு வகையான விடயங்களிலே செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி அகிம்சை வழியிலே இருந்தது, அறவழியிலே இருந்தது. ஏனைய கட்சிகளெல்லாம் மறவழியிலே நின்றவர்கள். அவர்கள் செய்த வீர தீர செயல்களை யாரும் மறுக்க முடியாது. எனவே அவர்கள் தொடர்பான விடயங்களை சொல்லி அவர்களை வேடனம் செய்வது முகமாகவோ அல்லது வேறு விதமாகவோ செய்வது என்பது தந்தை செல்வா வகுத்தளித்த கொள்கைக்கு முரணானது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். ஆகவே இதிலே பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, கட்சிகளை கண்ட விதமாக விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் விமர்சிக்கக்கூடாது. இதுவரையிலே செய்திருந்தால் அவற்றை நிறுத்திவிட்டு நாங்கள் வேறுவராக இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பிணைப்பு எங்களுக்கு இடையே இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த தேர்தலை முகம் கொள்ள வேண்டும், வெற்றியீட்டி சபைகளை அமைக்க வேண்டும். அந்த செய்தி தென்னகத்துக்கு தெரிய வேண்டும். இங்கிருக்கின்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருக்கின்றன என்ற அடிப்படையிலே நாங்கள் அடுத்த கட்டத்தை எங்களுடைய அரசாங்கத்தோடு சென்று தீர்வு தொடர்பான விடயங்களிலே நாங்கள் செய்யலாம். அதற்காக பலத்தை நீங்கள் காட்ட வேண்டும். நான் தமிழரசு கட்சியை சேர்ந்தவன் என்பதனால் தமிழரசு கட்சிக்கு வாக்கு போடும்படி உங்களை வேண்ட வேண்டிய கடற்பாடு உண்டு. எங்களுடைய தோழமை கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்குகளை போடுங்கள். எங்கள் எல்லோரையும் நீங்கள் வெல்ல வைத்து தமிழர்களுடைய பலத்தை காட்டுங்கள். அரசாங்கத்தோடு சேர்ந்து நிற்கின்ற கட்சிகளை நிராகரியுங்கள் என்ற செய்தியினை இதிலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன்.